இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதி மீனவர்கள் 55 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். அவர்களை வரும் 31 வரை சிறையில் அடைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் மீனவர்களின் கைதை கண்டித்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கை குழந்தைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முழக்கம் எழுப்பினர். இதேபோன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 800 மேற்பட்ட விசைப்படகுகள் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே மண்டபம் பகுதி மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்ட சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நேற்று சிறைப்பிடிக்கப்பட்ட 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கி சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த மைக்கேல் என்ற மீனவர் அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிகிறது. இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மீனவர்கள் தமிழ்நாடு அரசு உடனடியாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் 12 பேரையும் வரும் 3 வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர்.